Hi friends, welcome to our channel. இன்னைக்கு அச்சுமுறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் பச்சரிசியை தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 3 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆயிருச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லவே ஊறிருச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 2 டைம்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அரிசியில உள்ள ஈரப்பதம் போக்குறதுக்காக நீங்க ஒரு துணி இல்லனா டிஷ்யூ பேப்பர் எதிலயே வந்து காய வச்சுக்கணும். அரிசி வந்து ஒரு 90% நல்ல ஈரத்தன்மைலாம் போகணும். அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சுக்கலாம். அரிசியில உள்ள ஈரப்பதம் போயிருச்சு. இப்போ நம்ம அரிசியை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை நல்ல நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கங்க. பொடி பண்ணா மாவை சலிச்சுக்கலாம். மாவு நல்ல நைஸா இருக்கணும். இதே மாதிரி சல்லடையில முத சல்லடை எடுத்துக்கங்க. முத சல்லடையில வச்சு தான் அரிக்கணும். அப்பதான் மாவு நல்ல நைஸா வரும். இந்த ரிமைனிங் உள்ள அந்த மாவுலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். மாவுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அதனால இப்போ பொத்தி அமைச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு காஞ்சிடக்கூடாது. 2 முட்டை எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணுங்க. முட்டையை கூட 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகரும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெடிமேட் அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா பச்சரிசி மாவு 3 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டிகள்லாம் இல்லாதவாறு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரைமுறி தேங்காயில் 1 கப்பு பால் எடுத்துக்கோங்க. பிஞ்சாஃப் உப்பு நிறைய போட்டுறாதீங்க. 1/4 டீஸ்பூன் எள்ளு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக நம்ம இப்படி செக் பண்ணணும். இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் புது அச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அரை மணி நேரம் ஆயிலில் போட்டுக்கோங்க. நல்லா அச்சு சூடாகணும். மாவை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு அச்சுமுறுக்கு போடுங்க. ஏன்னா மாவு தனியாக கோகனட் மில்க் தனியாக ஆகும். ஒழுங்காக மிக்ஸ் பண்ணலைன்னா அச்சுமுறுக்கு வராது. அச்சு எப்போவுமே சூடாக தான் இருக்கணும். சூடாக இருந்தால் தான் நம்ம டிப் பண்ணும்போது நம்ம மாவு ஒட்டும். இல்லைனா மாவு ஒட்டாது. நீங்கள் மாவை டிப் பண்ணும்போது சுறுசுறுப்பு தன்மை கேட்கும். சுறுசுறுப்பு தன்மை கேட்டால் தான் மாவு நல்லா ஒட்டும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அச்சுமுறுக்கு போடுறதா இருந்தால் சிங்கிள் சிங்கிளாகவே போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் அட்டை டைமில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஏன்னா அச்சு எப்போவே சூடாக தான் இருக்கணும். அச்சுமுறுக்கு வேகமாகவே ஃப்ரை ஆயிரும். ரெடி பண்ணியிருந்த மிக்சிங்கெலாம் 35-40 அச்சுமுறுக்கு பண்ணலாம். டேஸ்டியான அச்சுமுறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.